நம்முடைய மாநிலத்தில் மிகவும் பெரும் பரபரப்பாக பேசி கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை, சென்னையில் இருக்கிற பத்மசேஷாத்ரி பள்ளியின் ஆசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி தான் இன்றைய பரபரப்பு செய்திகள். பத்மசேஷாத்ரி பள்ளியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளை இன்றல்ல நேற்றல்ல கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் பெற்றோருடனோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ நிர்வாகத்திடம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 5 வருட காலமாக எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்காங்க. இப்படி போன்ற பாலியல் தொந்தரவு செய்கின்ற ஆசிரியர்களை நிர்வாகம் எந்த அடிப்படையில் அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறது? இத்தனை ஆண்டு காலமாக மாணவிகளுடைய பாலியல் தொந்தரவுகள் இருந்தும் கூட நிர்வாகத்தினுடைய எண்ணம் மாணவிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இல்லாமல் பாலியல் தொந்தரவு கொடுக்கின்ற ஆசிரியர்களை காப்பாற்றும் எண்ணத்தில் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை மட்டும் இந்த செயல்கள் மூலம் அப்பட்டமாக தெரிகிறது. இது இன்னொரு பொதுவான விஷயம் என்னென்னா, இது ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இது வந்து 1962 காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கின்ற பொழுது பாலபவன் பள்ளிக்காக ஒதுக்கப்பட்ட, அரசாங்கம் மூலமாக ஒதுக்கப்பட்ட இடம், அதுவும் அந்த பள்ளியின் அறக்கட்டளைக்கு ஒதுக்கப்பட்ட இடம். அப்படி ஒதுக்கப்பட்ட இடத்தில் 13/11/1962 அப்போதைய முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த பாலபவன் பள்ளி. இன்றைய தேதியில் சொல்லப்படுகின்ற பத்மசேஷாத்ரி பாலபவன் ஸ்கூல் அல்ல, அப்பொழுது வெறும் பாலபவன் பள்ளிதான். அதுதான் அறக்கட்டளையில் பதிவு பெற்ற பெயரும் கூட. நாளடைவில் இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் அறக்கட்டளையில் உறுப்பினர்களுடைய அதிகாரத்திலிருந்து தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்காகவே அதிகாரத்தில் மையம் இருந்திருக்கிறது. இந்த அதிகார மையத்தின் காரணமாக அறக்கட்டளையினுடைய உறுப்பினர் ஒருவர் நீதிமன்றத்தில் செல்கிறார். அந்த வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் அதில் அந்த வழக்கிற்கு எந்த ஒரு விடையும் காணவில்லை. முழுக்க முழுக்க அறக்கட்டளை என்பது இந்த ஒரு குடும்பத்திற்கு மட்டுமே சேர்ந்து விட்டது என்பதுதான் உண்மை. இதுதான் இந்த பள்ளியினுடைய வரலாறு. சார், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் என்ன? ஒரு பள்ளி என்பது பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பள்ளிகளுக்கு சேர்க்க வேண்டும், இந்த பள்ளியில் படித்தால் தன்னுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவார்கள், சமூகத்தில் நல்ல ஒரு இடம் கிடைக்கும், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டுதான் பெரிய பெரிய பள்ளிகளில் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரிய பள்ளிகளில் ஒன்றுதான் சென்னை கே.கே. நகரில் அமைந்துள்ள பத்மசேஷாத்ரி பாலபவன் பள்ளியும் ஒன்று. இந்த பள்ளியில் பல ஆண்டுகளாகவே பாலியல் தொந்தரவு இருப்பதாக மாணவிகள் புகார் கூறியும் நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு செயல். இந்த இப்பொழுதுதான் ஒரு மாணவி தைரியமாக வணிகவியல் ஆசிரியர் ஆன்லைன் கிளாஸில் நடந்து கொண்ட விதமும், அது இல்லாமல் அவருடைய வாட்ஸ்அப் மூலம் மாணவிகளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அவர் பாலியல் தொந்தரவு கொடுத்த விஷயத்தையும் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இது வரவேற்கத்தக்கது. ஒரு தைரியத்தோட ஒரு மாணவி இப்படி செய்திருக்கணும், உண்மையே வரவேற்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த பாலியல் தொந்தரவு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு யார் மணி கட்டுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த கால நேரத்தில் ஒரு மாணவி இதை முன்னெடுத்து இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார். முதலில் அந்த மாணவிக்கு ஒரு பாராட்டு.
அது மட்டுமல்ல, இது போன்ற பாலியல் தொந்தரவுகள் ஈடுபட்டிருக்கின்ற ராஜகோபாலன் என்ற வணிகவியல் ஆசிரியர் குற்றச்சாட்டப்பட்டு அந்த பள்ளிக்கு காவல்துறை செல்கிறது. அந்த பள்ளியில் காவல்துறையை உள்ளே விட மறுக்கிறது. ஒரு காவல்துறை ஒரு குற்றச்சாட்டப்பட்ட ஒரு நபரை விசாரிக்க வருகிறது, நிர்வாகத்திலும் சொல்ல வருகிறதுன்னு சொன்னால், அந்த பள்ளியின் நிர்வாகம் அந்த காவல்துறைக்கு தகுந்த மரியாதை கொடுத்து உள்ளே வரவழைத்து நடந்தது என்ன என்று கேட்டு அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். இதுதான் நிர்வாகத்தினுடைய செயல்பாடாக இருக்க வேண்டும். அதை விடுத்து காவல்துறை சில மணி நேரங்கள் காக்க வைத்து அதன் பிறகுதான் பள்ளிக்குள்ளேயே விடுகிறார்கள். அதன் பிறகு நடவடிக்கை, இந்த நடவடிக்கை குறித்து அதிகாரிகள் மட்டத்தில் இருந்து அரசாங்க மட்டத்திற்கு செல்கின்ற பொழுதுதான் இதனுடைய அழுத்தம் அதிகமாகிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், இந்த விஷயத்தில் மிக வேகமாக நடவடிக்கையில் இறங்கி வெறி துரிதமாக இந்த நடவடிக்கையில் இறங்கி இந்த நடவடிக்கையில் இறங்கியது மட்டுமல்லாமல் இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட ராஜகோபாலன் என்ற வணிகவியல் ஆசிரியரை கைது செய்ய முழு வீச்சோடு அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகிறார். அதன் அடிப்படையில் காவல்துறையும் செயல்படுகிறது. மடிப்பாக்கத்தில் இருக்கிற அவரது இல்லத்தில் சென்று அவரை கைது செய்து அசோக் நகர் காவல் அதிகாரிகள் அழைத்து சென்று விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். இது கைது செய்து அன்று இரவே வந்து நீதிபதி முன்பாக அமர வைத்து அன்று இரவே முடித்து அன்றிரவே நீதிபதி அவர்கள் காவல்துறை நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு உத்தரவிடுகிறார். அதன் அடிப்படையில் அவரை புழற்சிறையில் அடைக்கிறார்கள். இது அதனுடைய நடவடிக்கை முற்றுப்பெறுகிறது. அதன் பிறகு இந்த பாலியல் தொந்தரவு செய்த பள்ளியின் நிர்வாகம், இந்த பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட ஆசிரியர் வேலை பார்த்த அந்த பத்மா சேஷாத்ரி பள்ளியினுடைய நிர்வாகிகளும், அதாவது முதல்வர் தாளாளர் இவர்கள் இருவரிடத்திலும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி விசாரணையில் தெரிய வரும். அது மட்டுமல்ல, பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி கைது செய்யப்பட்டுள்ள ராஜகோபாலன் ஆசிரியர் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். நான் மட்டும் கிடையாது, பள்ளியின் பல ஆசிரியர்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். நான் எல்லாருமே இதை செயல்பட்டுருக்காங்க, நான் மட்டுமே கிடையாதுங்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கு. அது யார் யார் எந்தெந்த பாடப்பிரிவு சார்ந்த ஆசிரியர்கள் என்பதை பற்றி பின்பு விசாரணையில் தெரிய வரும். இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், ஏதோ நேற்றோ முந்தா நாள் நடந்த விஷயமும் அல்ல, இது கடந்த 5 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற குற்றம், பாலியல் குற்றம். சில பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக நடந்த சம்பவங்களை நிர்வாகத்திடம் சொல்லியிருக்கிறார்கள். அதை அவள் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை என்பதுதான் உண்மை. சரி, இத்தனை ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பாலியல் தொந்தரவுகளை ஏன் நிர்வாகம் அதை செயல்படுத்த ஏன் தயங்கியது? பள்ளி என்பது மிக முக்கியமான ஒரு நிலை, ஒரு மாணவனுக்கு, ஒரு மாணவிகளுக்கு, மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான நிலை என்று சொன்னால் அது பள்ளி வகுப்பறை தான், பள்ளியினுடைய காலகட்டம்தான். பள்ளி என்பது ஒரு மாணவர்களை வழிநடத்துகின்ற ஒரு பொதுவான, ஒரு பிரமிப்பான, ஒரு மதிப்பிற்குரிய ஒரு இடம். உண்மையில் சொல்லப்போனால் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கின்றோம். ஆனால் முதலிடத்தில் இருப்பது குரு மட்டும்தான். ஏன்னால் குருதான் முதலிடத்தில் இருப்பார், உண்மையில் அதுதான். நம்ம சொல்லுகின்ற வழக்கிற்கு சொல்கின்றோம், ஆனால் அந்த அளவுக்கு மதிப்பு மிக்க இடத்தில் இருப்பவர் ஆசிரியர்கள். இப்படி மதிப்புமிக்க இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு ஆசிரியர்கள் இது போன்ற பாலியல் குற்றங்களை செய்வதனால் ஏற்படுகின்ற ஆசிரியருடைய அந்த பெயர்கள், அந்த ஆசிரியர் என்ற ஒரு பெயருக்கு களங்கம் விளைவிப்பது போல தான் இருக்கும். எல்லா ஆசிரியர்களும் அப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது.
ஒரு சில ஆசிரியர்களால் அனைத்து ஆசிரியருடைய சமுதாயத்திற்கு கெட்ட பெயர் தான், இழிவான ஒரு செயல்தான். இப்படி இருக்கின்ற போது நிர்வாகம் எப்படி இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது, ஒரு முதல்வர் எப்படி விசாரிக்காமல் அந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த அடிப்படையில் முதல்வரும் தாளாளரும் குற்றம் சுமத்தப்படுகின்ற குற்றம் சாட்டப்படுகின்ற ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அதே பள்ளியில் பல தவறுகள் நடந்ததுள்ளதாக குற்றச்சாட்டில் இருக்கின்ற பொழுது கூட நேரடியாக கூறியும் கூட அந்த குறிப்பிட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தான் இருந்திருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு பள்ளி நிர்வாகம் ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இங்குதான் சந்தேகம் எழுகிறது. இந்த பாலியல் குற்ற வழக்குகளில் இவர்களும் தெரிந்தே செய்திருக்கிறார்களா? இந்த ஆசிரியர்கள் இவர்களுடைய தைரியம் நிர்வாகம் ஒன்றும் செய்யாது, நிர்வாகம் நம்மளை காத்துவிடும் என்ற ஒரு தைரியத்தில் செய்கிறார்களா, இல்லை நிர்வாகத்திற்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி இப்பொழுது. ஏன்னா ஒரு ஆசிரியர் வேலை செய்கிற இடத்தில் ஒரு பயம் இருக்கும், ஒரு தப்பு செய்துட்டு நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, ஒரு தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையே பாழாகிடும் ஒரு ஆசிரியர் நினைப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஒரு ஆசிரியர் செய்கிற பாலியல் தொலை தொடர்ந்து செய்கிற என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க ஒரு நிர்வாகத்தினுடைய சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியாது. இதுதான் உண்மை. குற்றம் சாட்டப்பட்ட பிறகும் இது சில விஷயங்கள் வந்து நிர்வாகம் கேள்வி கேட்காமல் அந்த கண்டிக்காமல் அந்த குறிப்பிட்ட ஆசிரியருக்கு அடைத்து நிர்வாகம் கண்டிக்காமல் இருப்பது இருந்திருக்கின்றது சொன்னால் அந்த நிர்வாகத்தின் மேலும் குற்றம் இருக்கிறது என்றுதான் பொருள். அந்த அடிப்படையிலும் அரசாங்கம் காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும். இது தொடர்பாக நேற்று முன்தினம் மதிப்பிற்குரிய வைஜி மகேந்திரன் அவர்களும் அவருடைய மகள் மதுவந்தி அவர்களும் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஏதோ இப்போதான் நடந்த மாதிரியும் இதற்கு நாங்கள் கடுமையாக அந்த ஆசிரியர் மீது சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். இது இன்று நடக்கலை, நேற்று நடக்கலை, கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலே நடந்து கொண்டிருக்கின்ற குற்றவியல் குற்றம் பாலியல் குற்றம் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ட்ரஸ்டியாக இருக்கிற வைஜ மகேந்திரன் அவர்களுக்கும் மதுவந்தி அவர்களுக்கும் தெரியாமல் இருக்குமா? அப்படி தெரியாமல் இருந்தும் கூட ஏன் கண்டுக்காமல் இருந்திருக்காங்க? இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாரு, எங்களுடைய சொத்து பிரிக்கின்ற பொழுது அந்த பள்ளி என்னுடைய சகோதரருக்கு சென்று விட்டது, நாங்கள் ட்ரஸ்டி மெம்பர் மட்டும்தான். அப்போ அந்த ட்ரஸ்டிக்கான மெம்பருக்கான உரிமை என்ன, அதிகாரம் என்ன, அதுக்கான வேலையை இந்த 5 ஆண்டு காலமாக இவர்கள் செய்தார்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு தவறுகள் நடக்கின்ற பொழுது அறக்கட்டளையுடைய உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய அதிகாரம் அனைவருக்கும் இருக்கும். ஸோ இது தெரிந்தே நடந்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொள்ளலாம், அது பார்த்து கொள்ளலாம், அதிகார ரீதியில் பார்த்து கொள்ளலாம், அரசாங்க ரீதியில் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு தைரியம், குருட்டு தைரியம். ஆனால் அதைவிட முக்கியம், எந்த சூழ்நிலையிலும் மாணவிகள் ஒரு தைரியத்தோடு வெளியே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அதை சொல்லக்கூடாதுன்னு பெற்றோர்களும் வற்புறுத்துவாங்க, எதிர்காலம் போயிடும். இது முக்கிய பங்கு என்னென்னா, முக்கிய காரணம் என்னென்னா, எல்லா மாணவிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல தன் மார்க்கு குறைச்சிடுவாங்களோ, நம்ம ப்ராக்டிக்கல் நம்ம குறைச்சிடுவாங்களோன்ற அந்த பயத்திலேயே இருந்துடுறாங்க. பெற்றோர்கள் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. இந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டு தான் ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு தருகிறார்கள். இதை பயன்படுத்தி கொண்டு தான் நிர்வாகமும் கண்டு கொள்ளாமல் இருக்கின்றன. பள்ளியின் நிர்வாகத்துக்கு தெரியாமல் இந்த தவறுகள் நடக்க வாய்ப்பே கிடையாது என்று தான் என்னுடைய கூற்று. ஏதோ விஷயம் தெரியாமல் உடனடி இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் முதல்வருக்கும் தாளாளருக்கும் மற்ற அறக்கட்டளை உறுப்பினர் தெரிந்தது போல பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மை அல்ல. பலமுறை புகார் அளித்திருக்கிறார்கள் பெற்றோர்களோ, பெற்றோர் மூலமாகவோ மாணவிகள் தனிப்பட்ட முறையில் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் புகாருக்கு அந்த புகாரின் அடிப்படையில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பொழுது மாணவி இப்படிப்பட்ட புகார்களை காவல்துறைக்கு இன்ஸ்டாகிராமிலோ மற்ற வழியிலோ வெளியே வந்ததனால்தான் இது உண்மை தெரிந்திருக்கிறது. இல்லை என்றால் இன்னமும் அவருடைய வேலையை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். எப்படிப்பட்ட பள்ளி? பள்ளி என்பது பெற்றோரை விடவும் மற்றோரை விடவும் மிக உயர்ந்த ஒரு ஸ்தாபனமாக இருப்பது.
ஏன்னா மாணவர்கள் அதிகப்படியாக இருப்பதே பள்ளியில்தான், பெற்றோரிடத்திலும் கிடையாது, நண்பர்களிடத்திலும் கிடையாது. இப்படி இருக்கிற முக்கியமான ஒரு வாழ்க்கையினுடைய முக்கியமான பகுதியாக இருக்கிற அங்கமுகிக்கிற ஒரு பள்ளி, அந்த பள்ளி நடத்துகின்ற ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகத்துக்கு தெரிந்தே இதை ஒரு பாலியல் குற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது சொன்னால், அந்த ஆசிரியர்களுடைய தன்மை என்ன என்று விசாரிக்காமல் விட்டு கொடுத்தது அந்த நிர்வாகத்தினுடைய தவறுதான். இது போன்ற நிர்வாகம் இருக்குமேயானால் ராஜகோபாலன் போன்ற பல ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். இவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பள்ளியில் தாளாளரிடம் முதல்வரிடம் நன்கு விசாரித்து அந்த பள்ளிக்கு அந்த நிர்வாகத்திற்கும் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டத்திலிடம் இருக்கிறதோ அந்த தண்டனை நிர்வாகத்திற்கும் தர வேண்டும். அந்த ஆசிரியர் ராஜகோபாலன் என்ற ஆசிரியருக்கு தகுந்த தண்டனையும் அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் தகுந்த தண்டனையும் கொடுக்கின்ற பொழுதுதான் இந்த தண்டனை பொறுத்துதான் மற்ற பள்ளியில் நடந்து கொண்டிருக்கின்ற பாலியல் தொந்தரவுகளும் நடக்காமல் இருக்கும், மாணவிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மகளிர் ஆணையக்குழு இருக்குது, சிறுவருடைய ஆணையம் இருக்குது, பாதுகாப்பு ஆணையம் இருக்குது. இந்த ஆணையங்களால் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஆணையங்களாக இருக்கிறது. இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற புதிய அரசாவது அரசாங்க பள்ளியை தவிர மத்திய அரசின் கீழ் இயங்குகின்ற அனைத்து பள்ளிகளும் மாநில அரசுக்கு கட்டுப்படாமல் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு ஏதாச்சி அதிகாரத்தோடு அதை மாநில அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அது மத்திய அரசாகட்டும், மத்திய பள்ளியாக இருக்கட்டும், எந்த பள்ளியாக இருக்கட்டும், ஆனால் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கின்றதோ அந்த மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு அந்த கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது மாநில அரசுடைய கடமையாக இருக்க வேண்டும். மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள் அனைத்து பள்ளிகளும் கொண்டு வர வேண்டும். அது மத்திய அரசு இயங்குகிற பள்ளியாக இருக்கட்டும், மாநில அரசுக்கு எந்த பள்ளியாக, மாணவர் எதிர்காலம் என்பது, மாணவிகளுடைய எதிர்காலம் என்பது மிகவும் கேள்விக்குறியாக போகின்ற பொழுது இது போன்ற கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு தருணத்தில் மாநில அரசு இருக்கிறது. உண்மையிலேயே இப்பொழுது இந்த அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் மிகவும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் மிக விரைவாக விசாரித்து அதற்கான செயல்களை ஈடுபட்டு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கைது செய்து நிர்வாகத்திடம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவே வந்து ஒரு பாராட்டுத்தக்க ஒரு விஷயம். இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காவல்துறையும் மாநில கல்வி அமைச்சகத்துறையும் இந்த இரண்டு துறைகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். இதை இன்னும் கடுமையாக்கி இன்னொரு தவறு நடக்காத வண்ணம் அரசு சட்டங்களை ஏற்ற வேண்டும். மாநில அரசு கட்டுப்பாட்டுக்குள் அனைத்து பள்ளிகளும் இயங்க வேண்டும். எல்லா பள்ளிகளும் மாநில அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அனைத்து பெற்றோர்கள் சார்பாகவும் எங்களை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.